ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுத 5ஆம் வகுப்பு மாணவி நெகிழ்ச்சி அடைந்த தலைமை நீதிபதி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த 10 வயது மாணவி தான் வந்து லிட்வினா ஜோசப். இவர் கேந்திரி வித்யாலயா பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஆவார். இந்த மாணவி முழு நீளத்தாளில் மடல் போல் கோடுகளுக்கு நடுவே ஆங்கிலத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கொரோனா தடுப்பு பணிகளிலும் மக்கள் உயிர்களை காப்பதிலும் உச்சநீதிமன்றத்தின் பங்கை செய்தித்தாளிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் ஒதுக்கீட்டு விஷயத்தில் துரிதமாக செயல்பட்டு மக்களின் உயிரை உச்சநீதிமன்றம் காப்பாற்றியுள்ளது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கொரோனா பரவலை குறைப்பதிலும் மரணங்களை தடுப்பதிலும் உச்சநீதிமன்றத்தின் பங்கை உணர்கிறேன். முக்கியமாக டெல்லியில் நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது. நீதிபதிகளுக்கு மிகவும் நன்றி. நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உணர்கிறேன் என எழுதியுள்ளார். மேலும் இந்த கடிதத்தில் மிகவும் அழகாக புகைப்படத்தையும் வரைந்திருந்தார். மாணவியின் இந்த கடிதத்திற்கு தலைமை நீதிபதி NV ரமணா பதிலளித்துள்ளார். அவர் இந்த வயதில் தினசரி செய்திகளையும் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதையும் தொடர்ந்து பின்பற்றுவது எனக்கு வியப்பளிக்கிறது அப்படின்னு எழுதியிருந்தார். அதுக்கப்புறம், இந்த காலத்தில் மக்களின் நல்வாழ்க்கை குறித்து உன்னுடைய நாட்டின் பற்று கவலை எனக்கு வியப்பளிக்கிறது. நீ நல்ல ஒரு குடிமகளாக வளர்ந்து இந்த நாட்டிற்கு பங்களிப்பாய் என்று நம்புகிறேன் அப்படின்னு பதிலளித்துள்ளார். இந்த 10 வயசு குழந்தை இவ்வளோ அறிவுபூர்வமாக வந்து ஒரு கடிதம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு எழுதியிருக்குது. அதனால வந்து நீதிபதி ரொம்பவே நிகழ்ச்சி அடைந்து அதுக்கு பதில் கடிதம் எழுதியிருக்காரு. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.